அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைக்கி காலையில் பூத்திருக்கிற முல்லை அரும்பு பூ. நேற்றுக்கு என்னால் வந்து பூ பறிக்க முடியல, ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பூ பூத்திருக்கு. நம்ம வந்து இந்த பூவை பொறுத்த வரைக்கும் நம்ம பூத்ததுக்கப்புறம் பறித்து கெட்டினோன்னா நமக்கு அது வந்து கெட்டுறதுக்கு ரொம்ப அழகாக வராது. அது வந்து ரொம்ப பூ கெட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு நல்லா வரும், பட் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப கெட்டுறதுக்கு வராது. ஸோ சம்டைம்ஸ் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் கொஞ்சோண்டு பறித்து வந்து கோர்த்து எடுப்பேன், நூலில் ஊசி நூலில் போட்டு கோர்த்து எடுப்பேன். இன்றைக்கி வந்து நான் அறவே பூ பறிக்கலை. ஸோ இந்த வந்து சம்மர் டைமில் நான் வந்து ரெகுலராகவே நிறைய ஆர்கானிக்காகவே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஒன்று தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். நம்ம வந்து எல்லா வீட்லேயுமே தோசைக்கு நம்ம அரிசி ஊற வைப்போம். ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம கிரைண்டர் கழுவுற தண்ணி, அது கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கிரைண்டர் நம்ம மாவு எடுத்த உடனே ஒரு 2 கப்பு, எங்கிட்ட நிறைய செடி இருக்கிறனால ஒரு 2 பெரிய கப்புக்கு நான் மாவு எடுத்து தனியாக ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அது ஒரு 3-4 நாள் வரைக்கும் நல்லா புளிக்க வச்சுட்டு ஒரு 50 லிட்டர்ஸ் வாட்டரில் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்குமே ஊற்றுவேன். அதில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் ஃபார்ம் ஆகிருக்கும், அது எல்லாமே நம்ம செடிக்கு போகும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். நிறைய வேர்க்கு நல்லா ஊட்டச்சத்து போகும், செடி வந்து நல்லா செழிப்பாக வளரும், நிறைய மொட்டுக்கொள்ளும் வைக்கும். ஸோ இந்த சம்மர் டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்கானிக் முறையில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் எனக்கு வந்து நான் முன்னாடி ரோஸ் பிளான்ட்ஸ் வைக்கும்போது இந்த புளிச்ச மாவு வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். வெஜிடபிள்ஸுக்கு ரோஸ் பிளான்ட்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ பஞ்சு பஞ்சாக நிறைய மொட்டு இருக்கும், பூவெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டிஏபி ஃபெர்டிலைசர் கொடுக்குற அளவுக்கு உள்ள எஃபெக்ட்டு இந்த இதில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும். மொட்டெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், செடியிலே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப பச்சையாக இருக்கிறது நம்மளே கண்கூடாக பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்ன மாதிரி ஆர்கானிக் மெத்தடில் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து எல்லாமே ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால், நமக்கு அப்பப்போ என்ன டைம் நமக்கு முடியுமோ எது ஈஸியாக இருக்கோ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.